தமிழகத்தில் காத்து கிடக்கும் மெத்தனால் லாரிகள் அனுமதி வழங்காததால் காலதாமதம் செய்வதாக அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களில் இருந்து மெத்தனால் எரிசாராயம் மற்றும் மதுபானங்கள் ஆகியவை லாரிகள் மூலமாக ஏற்றப்பட்டு தமிழக எல்லையான ஓசூர் வழியாக தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு பாதுகாப்போடு கொண்டு செல்லப்படுகிறது. மெத்தனால் எரிசாராயம் மற்றும் மதுபானங்கள் ஏற்றப்பட்ட இந்த லாரிகள் தமிழகத்திற்குள் நுழைய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆயத்தீர்வைத்துறை அதிகாரிகள் அனுமதி வழங்க வேண்டும். முன்பெல்லாம் 2 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என கூறப்படும் இந்த நிலையில் இப்போது 4 அல்லது 5 நாட்கள் ஆகியும் இந்த லாரிகளுக்கு தமிழகத்திற்குள் நுழைய அனுமதி கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அனுமதி கிடைக்காததால் தமிழக எல்லையான ஓசூர் ஜூஜுவாடி பகுதியில் மெத்தனால் எரிசாராயம் மற்றும் மதுபானங்கள் ஏற்றப்பட்ட சுமார் 50க்கும் மேற்பட்ட லாரிகள் காத்து கிடக்கும் ஆவணிலை ஏற்பட்டுள்ளது. சாலை ஓரங்களில் லாரிகள் காத்து நிற்பதால் லாரி ஓட்டுநர்கள், கிளீனர்கள், லாரிகளுக்கு பாதுகாப்பாக வந்தவர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். தினந்தோறும் உணவு சாப்பிடுவதற்கும், தங்குவதற்கும், குளிப்பதற்கும், மற்ற காலை கடனை கழிப்பதற்கும் கடும் சிரமத்தை அவர்கள் அனுபவித்து வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாநில எல்லையில் காத்து கிடக்கும் லாரிகளுக்கு உரிய அனுமதி வழங்கிட தமிழ்நாடு, கேரளா மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளுக்கு அனுமதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்.